வியூவர்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் மிளகாய் பொடி, அதாவது கேரளா பக்கம்னா சம்மந்தி பொடின்னு சொல்லுவாள். எப்படி இருக்கோம்னு பார்க்கலாமா? சம்மந்தி பொடி அப்படிங்கிற தேங்காய் மிளகாய் பொடி, அதுக்கு இந்த மாதிரி ஒரு கப்பு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு மூடி தேங்காய் அளவுக்கு இருக்கலாம், 5-6 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் இருக்கும். இப்போ அதுக்கு பெருங்காயம், முதல்ல பெருங்காயம் போட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுக்கேன் பேனில். பெருங்காயம் கொஞ்சம் பொரிஞ்ச உடனே, அதாவது எவ்வளவு தேங்காய் எடுத்துட்டுருக்கோமோ அதில் பாதி அளவு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு போடுறேன். கருகிடக்கூடாது, நல்ல பொன் கலரில் வறுக்கணும். அதோட 15 மிளகாத்தூள் இருக்கும், இது குண்டு மிளகாத்தூள். நல்ல காரம் உங்களுக்கு தக்கன பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா இது தேங்காய் மிளகா பொடிங்கிறதுனால நாள் இருக்கணும்னா கொஞ்சம் உப்பு காரம் நல்லா வச்சா தான் நல்ல நாள் இருக்கும். அது இது கொஞ்சம் வறுக்கணும் மிளகாத்தூளும் சேர்ந்து. இதோட ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுருக்கேன். அப்போ அதையும் சேர்த்து இந்த மாதிரி வறுத்துடலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்புலாம் பொன் கலரில் வறுந்துருக்கு. மிளகாத்தூளும் கொஞ்சம் வறுந்து வச்சு சூட்லேயே போட்டு சேர்த்து போட்டதுனால, ஸோ இதை எடுத்துட்டு இதே இதில் இந்த தேங்காயை கொஞ்சம் சவக்க வறுக்கணும். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ அதை எடுத்துட்டு இதில் பேனில் ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் இந்த தேங்காயை போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா சவக்க வறுக்கணும். இப்போ தேங்காய் வறுந்துருக்கு, சடச்சடான்னு வெடிக்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல இந்த மாதிரி பொன் கலரில் வறுக்கணும். இதுவே கொப்பர் தேங்காய் போட்டோம்னாக்கா ரொம்ப வறுக்க வேண்டாம், ஏன்னா இதில் உள்ள ஈரப்பதம் கொஞ்சம் வாடணும். அதுக்காக இந்த மாதிரி நல்லா வறுக்கிறோம். கொப்பர் தேங்காயில் அவ்வளோ ஈரப்பதம் இருக்காது இல்லையா, அப்படின்னா கொஞ்சமாக வறுக்கணும். பச்சை தேங்காய் போடும்போது கொஞ்சம் நல்லா வறுக்கணும், பொன் கலரில் வறுந்துக்கணும். ஆல்மோஸ்ட் எடுத்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு, ஆறினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கரகரப்பாக பொடிச்சு வச்சுக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அப்போ கூட இந்த கடச்சடங்கு இந்த வெடிப்பு கொஞ்சம் அடங்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அப்போ தான் அதில் உள்ள ஈரப்பதம்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுலாம் அந்த மாதிரி வறுத்தோம்னாக்கா நல்ல ஒரு 1.5-2 மாதம் கூட வச்சுக்கணும். அந்த பெருங்காயம் உப்பு காரம்லாம் நல்லா போடுறது வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும். மரமாக எடுத்து ஆறினதுக்கப்புறம் பிடிச்சி காட்டுறேன். இது வறுத்து வச்ச தேங்காய் பருப்பு எல்லாம் சூடு ஆறினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கரகரப்பாக பிடிச்சி வச்சுருக்கேன் மிக்சியில். பாருங்கள் டெக்ஸ்சரு இந்த மாதிரி இருக்கணும். இது நல்ல உப்பு வரப்பு புளி பெருங்காயெல்லாம் போட்டுக்கிறதுனால நல்ல வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். தை சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது. ப்ளஸ் இட்லி தோசை சப்பாத்தி, சப்பாத்திக்கு ட்ராவல் போதெல்லாம் கொண்டு போகிறதுக்கு இது ரொம்ப சௌகரியமாக இருக்கும், கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். இது வெளியிலே வச்சுருந்து 1.5 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் நல்ல உப்பு காரம் போடுறது. இது ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணால் ஒரு 3 மாதம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம், கெட்டே போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பப்போ தேவையானதை மட்டும் வெளியில் எடுத்து போட்டுக்கலாம். வியூஸ் ட்ரை பண்ணி பாருங்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.